எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ராமன் அவதாரமா மனிதனா? அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்குவது என்று பொருள். கர்ப்பத்தினால் அழுக்குப்படுத்தப்படாதவன் தான் அவதாரம். அவனுக்கு இந்திரியம் கர்ப்பம் என்ற உபகரணங்கள் தேவையில்லை. அவன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறான். அவன் அவதாரம் என்று சொன்னால் பிறக்காதவனுக்கு ஏன் பிறப்பிடம்? ராம அவதாரம் என்றால் பிறக்காதவனுக்கு எது பிறப்பிடம்? இல்லை, கோசலையின் வயிற்றுதித்தவன் சொல்லுங்க. தசரதனுக்கும் கோசலைக்கும் பிறந்தவன், வயிற்றுதித்தவன். அப்படி என்றால் வயிற்றிலிருந்து வந்தால் அவன் மனிதன். மனிதனுக்கு எதற்கு கோயில்? இந்த ரெண்டு கேள்விக்கும் இதுவரைக்கும் பதில் இல்லை. நானும் ஒரு பொது மனிதனாக, மத நல்லிணக்கம் பேசுகிறவனாக, இந்த மண் மனிதநேய மண் என்று வற்புறுத்துகிறவனாக, நாம் எல்லா மதங்களையும் கடந்து எல்லா மதத்துக்குள்ளும் மனிதர்களை பார்க்கிறோம் என்ற நிலவையை உள்ளவனாக நான் சொன்ன இந்த கருத்துக்கு. அன்பு உறவுகளே, ஐயா வைரமுத்து கூறும் இதுவரை காலமும் பதில் வராத அவரது ரெண்டு கேள்விகளுக்கும் இந்த சிவனடியான் அவருக்கு புரியும்படி பதில் கூறப் போகின்றேன். இது ராமர் மேலுள்ள பட்சத்தினாலோ அல்லது பாபர் மசூதி உடைக்கப்பட்டது சரி என்ற இஷ்டத்தினாலோ அல்ல. மாறாக தமிழர்களை குழப்ப பந்தேரி திராவிடம் உருவாக்கி வைத்திருக்கும் வைரமுத்து போன்ற திராவிட கைக்கூலிகள் தொடர்ந்து திட்டமிட்டு பரப்பும் இந்து மத எதிர்ப்பையும், அந்த இந்து மத கடவுள்கள் மீது தமிழ் மக்களுக்கு பரப்பும் வெறுப்பையும் உலகெங்கும் பறந்து வாழும் தமிழர்கள் அறிந்து கொள்ள ஒரு ஆன்மீகவாதியாக இதனை பதிவாக்குகின்றேன். வடுகப்பட்டியில் பிறந்து ஈவேரா அண்ணா கருணாநிதி போன்ற திராவிட வந்தேறிகளின் எழுத்தாலும் பேச்சாலும் கவரப்பட்டு மூளைச்செலவையாகி இந்து மத வெறுப்பை தமிழ் மக்களுக்கு விதைக்கும் இயல்பில் கிறிஸ்தவரான வைரமுத்துவிற்கு அவரது தேவாளனான இயேசுவை கொண்டு அதே கேள்விகளை கேட்டு பதிலை புரிய வைக்கப் போகின்றேன். ஐயா வைரமுத்து அவர்களே, உங்களைப் போன்று எனக்கும் ஒரு கேள்வி இருக்கின்றது. உங்கள் இயேசு அவதாரமா மனிதரா? ஐயா, நீங்கள் கூறுவது போல் ஆண்டவன் கிருபையால் அந்த தந்தையின் ஆசியால் அவதாரமாக மேலிருந்து அவர் கீழிறங்கினார் என்றால் பிறக்காத இயேசுவிற்கு எதற்கு கோவில்? இல்லை, நீங்கள் இரண்டாவதாக கூறுவது போல் இயேசு இந்திரியம் கற்பம் என்ற உபகரணம் மூலம் மற்றைய மனிதர்களைப் போல் மேரியின் வயிற்றில் வயிற்றுதித்து வந்தால் அந்த இயேசு என்ற மனிதனுக்கு எதற்கு கோவில்? ஐயா வைரமுத்துவே, தாய்மையின் தூய்மையை அவமதித்து ராமரின் தாயை பரிகாசித்து நீங்கள் கூறுவது போல் கன்னி மேரியின் கற்பத்தில் அழுக்குப்படிந்து பிறந்த இயேசுவிற்கு கிறிஸ்தவராகிய நீங்கள் அவரை நம்பி அவர் பிறந்த இடமுட்பட உலகமெங்கும் கோயில் கட்டி வணங்கும் போது இந்தியாவில் பிறந்து வாழும் இந்துக்கள் தமது கடவுளாக நம்பும் ராமருக்கு கோயில் கட்டி வணங்கக்கூடாதா? December 25 பெத்லகாமில் இறைவன் மைந்தனாக வயோதிப மேரியின் கருவில் பிறந்த இயேசு கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு கடவுள் என்றால், நவமி நட்சத்திரத்தில் அயோத்தியின் மன்னன் தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை தேவிக்கும் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக பிறந்த ராமன் இந்துக்களுக்கு ஒரு கடவுள்தான். ஆக மொத்தத்தில் உங்கள் இயேசுவிற்கு கோயில் இருப்பதைப் போல் ராமருக்கு கோயில் இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்திருந்தால் இப்படியான முட்டாள்தனமாக பேசியிருக்க மாட்டீர்கள். தமிழராகிய உங்கள் இனமே வாழாத உத்தரப்பிரதேசத்தில் பாபர் மசூதி இடித்து ராமருக்கு கோயில் கட்டியதால் உங்களுக்கு ராமர் மீது கோபம் வருகிறது என்றால், கத்தோலிக்க மதம் பரப்பி இயேசுவை வழிபடச் செய்ய தமிழ் மண்ணில் சைவ தமிழர்களின் பல கோயில்களை போர்த்துக்கியர்களால் இடித்து அழித்து காரணமான இயேசு மீது கோபம் வரவில்லையே? ஐயா, முட்டாள்களுக்கு பட்டஞ்சூட்டும் திராவிடம் ஆளும் தமிழ்நாட்டில் பல பட்டங்கள் பெற்று பவனி வரும் அந்த முட்டாள்களில் ஒருவரான நீங்கள் இந்து மத வெறுப்பை அப்பாவை மக்களுக்கு தூண்டி மத நல்லிணக்கம் மண்ணாங்கட்டி என்று பேசாதீர்கள். வந்தேறி திராவிடத்தின் கூடாரமான கோபாலபுரத்தின் கொத்தடிமையாகிய உங்களுக்கு ஆதரவு தந்த தமிழ் மக்களின் மனங்களில் விஷத்தை விதைக்காதீர்கள். பொன்னையா தேவன் மகள் உங்களை புறந்தல்ல, அவள் அழுக்கு கற்பத்தில் புறப்படுத்து நாற்றம் பிடித்த பிண்டம் வைரமுத்துவே, உங்கள் உடல் நாற்றத்தை அவ்வப்போது கழுவிக்கொள்கின்றீர்கள். அதனைப் போல உங்கள் மனத்தில் இருக்கும் அழுக்கையும் அடிக்கடி கழுவிக்கொண்டு இந்த மண்ணில் வாழுங்கள் ஐயா. நம சிவாயவாதம்.